சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்களின் 116வது பிறந்த நாளினை முன்னிட்டு தமிழக அரசின் செய்தி துறையின் சார்பில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி அவரின் திருவுருவச் சிலைக்கு துறையின் அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு மூப்பே சாமிநாதன் அவர்கள் தலைமையில் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சிலையை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழகத்தின் முதல்வராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களிடம் 2006ஆம் ஆண்டு சிலம்பு செல்வர் அவர்களின் குடும்பத்தார் அவருக்கு சிலை நிறுவ வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை கடிதத்தை தந்தார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் அண்டைய துணை முதல்வர் இன்றைய முதல்வர் வணக்கத்துக்குரிய தளபதி அவர்களும் இந்த இடத்தை தேர்வு செய்து அன்றைக்கு சிலையினை இங்கே நிறுவி திறந்து வைத்தார்கள். பெருமைக்குரிய சிலம்பு செல்வர் அவர்களுடைய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்துவதை பெருமையாக கருதுகிறோம். இப்பொழுது வந்திருக்கிற 9 பேருக்கான அந்த டெல்டா பிளஸ் வைரஸ் என்பது நேற்றோ இன்றோ வந்ததல்ல. இது மே மாத மத்தியில் அதாவது தமிழகத்தின் கொரோனா உச்சத்தில் இருந்த நிலையில் எடுக்கப்பட்ட பரிசோதனையின் முடிவுகளில் தெரிய வந்திருப்பது. இந்தியாவை பொறுத்தவரை 14 இடங்களில் அதற்கான பகுப்பாய்வு மையங்கள் இருக்கிறது. நாம் சென்னையில் தமிழகத்தில் இந்த கிளஸ்டர் ஏரியாஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த உச்சத்தில் இருந்த நேரத்தில் ஆயிரக்கணக்கான மாதிரிகளை பெங்களூரில் இருக்கிற இன்ஸ்டட் நிறுவனத்திற்கு அனுப்பி அங்கே இருந்து பரிசோதனை செய்து அவர்கள் நேற்றைக்கு முன்தினம் 1 அளவில் பாதிப்பிருந்ததாகவும் கோட்டூரைச் சேர்ந்த ஒரு செவிலியருக்கு பாதிப்பு இருந்ததாகவும் பிறகு மாலையில் சொல்லுகிற போது ஒரு 3 பேருக்கான பாதிப்பு என்கின்ற அளவிலேயும் நேற்றைக்கு மதியத்திற்கு மேல் அவர்கள் மத்திய சுகாதாரத்துறைக்கு அனுப்பிய தகவலில் இதுவரை மொத்தம் 9 பேருக்கு பாதிப்பு இருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 9 பேரின் வீடுகளுக்கும் அவர்கள் வசிக்கிற பகுதிகளுக்கும் அவர்கள் தொடர்பு கொண்டிருந்த நபர்களுக்குமான அந்த தொடர்ச்சியான ஆய்வுகளை நேற்றிலிருந்து மேற்கொண்டதில் அது பரவல் என்பது ஏற்கனவே வந்து அவர்கள் குணமாகி அவரவர்கள் சகஜ நிலைக்கு திரும்பி ஒருவர் திருமணமே செய்து கொண்டார். அதற்கு பிறகு மற்றவர்களெல்லாம் சாதாரணமாக அவர்களுடைய பணிகளை தொடங்கி இருக்கிறார்கள். மதுரையில் இருக்கிற ஒருவருக்குத்தான் இந்த சாம்பிள் எடுக்கிற போதே அவர் இறந்த நிலையில் எடுக்கப்பட்ட சாம்பிள் அது மட்டும்தான் உயிரிழப்பு என்கின்ற வகையில் இருந்தது. இது ஒரு வகை இந்த நாம் கொரோனா உச்சத்தில் இருந்தபோதே வந்த ஒரு விஷயம்தான். எனவே இது குறித்தான அச்சம் பொதுவாகவே கொள்ள தேவையில்லை. ஆனாலும் கூட இதுதான் 3வது அலையாக உருவெடுக்குமோ என்கின்ற ஒரு மருத்துவ நிபுணர்களின் ஆய்வு தொடர்ந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையில்தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த டெல்டா பிளஸ் வைரஸின் தன்மையை அதோட சாம்பிள்ஸை வந்து நம்ம பெங்களூரில் இருக்கிற இன்ஸ்டட் நிறுவனத்திற்கு அனுப்பி தெரிந்து கொள்வதற்கு பதிலாக தமிழகத்திலேயே ஒரு பகுப்பாய்வு கூடத்தை அமைக்கலாம் என்கின்ற யோசனையை தெரிவித்திருக்கிறார்கள். இந்தியாவை பொறுத்தவரை ஐசிஎம்ஆர் நடத்துகிற பரிசோதனை கூடங்கள் தான் 14 இருக்கிறது. ஆனால் எந்த மாநில அரசின் சார்பிலேயும் இதுவரை பரிசோதனை கூடங்கள் தனியாக நிறுவப்படவில்லை. முதன்முறையாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி சென்னையிலேயே ஒரு பரிசோதனை கூடத்தை நிறுவுவதற்கு துறை இன்றைக்கு முடிவெடுத்திருக்கிறது. அந்த வகையில் இடம் தேர்வு செய்யப்பட்டு விட்டது. அதற்கான அந்த கடிதங்கள் எல்லாம் மத்திய அரசிடம் பெற வேண்டிய அனுமதிக்கான கடிதங்கள் எல்லாம் அனுப்பியிருக்கிறோம். 2.5 கோடி ரூபாய்க்கும் மேலாக செலவிட வேண்டும் என்கின்ற நிலை அதன் உபகரணங்கள் இயந்திரங்கள் வாங்குவதற்கு அதற்கும் இன்றைக்கு உத்தரவிட்டிருக்கிறோம். ஒரு 20 அல்லது 25 நாட்களில் சென்னையில் அதற்கான ஒரு பரிசோதனை மையத்தை தனியாக இங்கேயே தொடங்கவிருக்கிறோம். எனவே எதிர்காலத்தில் 3வது அலை வந்தாலும் கூட இதில் மாதிரிகளை பரிசோதிப்பதற்கு பெங்களூருக்கோ வெளிமாநிலங்களுக்கோ செல்ல வேண்டிய அவசியமில்லை. நாமே இங்கே பரிசோதித்துக் கொள்ளலாம் என்கின்ற வகையில் ஒரு பரிசோதனை மையத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்தில் தன்னுடைய உரையில் அந்த வரலாற்று சிறப்புமிக்க அந்த உரையில் ஒரு அறிவிப்பினை வெளியிட்டார்கள். தமிழகம் முழுவதிலும் இருக்கிற அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகளில் கொரோனா நோய் தாக்குதலுக்கு பிறகு அவர்களை கண்காணிக்கிற அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கிற மையங்களை போஸ்ட் கோவிட் சென்டர்ஸ் எல்லா மருத்துவ மையங்களிலும் அமைக்கப்படும் என்று அறிவித்தார்கள்.
அந்த வகையில் கிண்டி கிங் இன்ஸ்டிடியூட்டில் ஒரு பெரிய அளவிலான ஒரு சிகிச்சை மையம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்த வாரம் மாண்புமிகு முதல்வர் அவர்களே வந்து அந்த மையத்தை திறந்து வைக்கவும் இருக்கிறார்கள். இதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து வட்டார மாவட்ட கல்லூரி மருத்துவமனைகள் எல்லா மருத்துவமனைகளிலும் இன்றைக்கு இந்த கொரோனா நோய் தொற்றின் அளவு குறைந்து கொண்டிருப்பதால் பெரும்பகுதியான படுக்கைகள் காலியாகவும் இருப்பதால் பொது நோய்களுக்கு முக்கியத்துவம் அளித்து இது இந்த கொரோனா நோய் உச்சம் குறைந்திருக்கிற நிலையில் பொது நோய்களுக்கும் முக்கியத்துவம் அளித்து எல்லா இடங்களிலும் டயாலிசிஸ் போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு அந்த சர்க்கரை நோய் போன்ற நீரிழிவு நோய் இரத்த அழுத்தம் போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்காக பொதுமக்கள் அரசு மருத்துவமனைகளை நாடி வருவார்கள். அவர்களுக்கு தேவையான போதுமான இன்னமும் கூடுதலான கவனம் செலுத்திட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே தமிழகத்தில் பொது நோய்களுக்கும் முக்கியத்துவம் அளித்து சிறப்புக்குரிய சிகிச்சைகளை கூடுதலாக தொடர வேண்டும் என்று எல்லா மருத்துவமனை முதல்வர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மத்திய சுகாதார அமைச்சகத்திலிருந்து சுகாதாரத்துறையின் செயலாளர் தலைமை செயலாளருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இது வந்து கண்காணிக்க வேண்டும், கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அந்த வகையில் தான் நேற்றைக்கு எப்பொழுது இந்த முதல் டெல்டா பிளஸ் வந்ததோ அப்பொழுதிலிருந்தே கண்காணிக்க தொடங்கி இருக்கிறோம். ஒரு செவிலியருக்கு வந்தது, அவர் சார்ந்த அவர் தொடர்புடைய அனைவருக்குமே இன்றைக்கு டெஸ்ட் எடுக்கப்பட்டது. எல்லோருமே நெகட்டிவாக இருக்கிறார்கள், யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. பாதித்தவரே கூட பணிக்கு சென்று கொண்டிருக்கிறார் கடந்த ஒரு மாத காலமாக. எனவே இது ஒரு பெரிய அளவில் பரவவில்லை. ஆனாலும் கூட பாதுகாப்பாக அந்த தீவிர கண்காணிப்பில் துறை ஈடுபட்டிருக்கிறது. நேற்றைக்கு வந்து அந்த 9 பேருடைய இல்லங்களும் கண்காணிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தொடர்புடையவர்களையும் கண்காணித்து கொண்டிருக்கிறோம். எந்த வகையிலும் பயமில்லை. இப்போ தேவையில்லை, இப்போ அவங்க சகஜமாயிட்டதுக்கு அப்புறம் அங்கே கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்காவது இப்போ புதுசாக வந்ததுன்னா தான் அந்த இடத்த போய் கட்டுப்படுத்தணும். இப்போ அங்கே போய் கட்டுப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. கொரோனாவுக்கான அறிகுறி அந்த சுற்று வட்டாரத்திலே இல்லாத போது அதை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. மூணாவது அலைக்கும் தயாராக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இட்டிருக்கிற கட்டளை இப்போ வந்து இந்த 80,000 அளவுக்கு புதிய படுக்கைகளை இந்த 2வது அலைக்காக நாம் தயாரித்து வைத்திருக்கிறோம். 80,000 படுக்கைகளும் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகள். ஏற்கனவே 100,000 அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறது. ஏறத்தாழ 1.25 லட்சத்திற்கும் மேற்பட்ட படுக்கைகள் இன்றைக்கு அப்படியே இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறோம். கொரோனா கேர் சென்டர்ஸ், சித்தா ஆயுர்வேதா யுனானி ஹோமியோபதி கேர் சென்டர்ஸ், அது மட்டுமல்ல ஏற்கனவே மருத்துவமனைகளில் கூடுதலாக போடப்பட்டிருக்கிற படுக்கைகள், நிரந்தர படுக்கைகள், டெம்பரவரி படுக்கைகள் என்று எல்லா படுக்கைகளையும் ஒன்று கூட எடுக்கக்கூடாது, அப்படியே வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். முதல் அலையில் போட்ட அனைத்து படுக்கைகளையும் அது எடுத்து விட்டதால் தான் 2வது அலைக்கு பெரிய அளவிலான ஒரு நெருக்கடி ஏற்பட்டது. அந்த நிலை வரக்கூடாது என்பதற்காக இப்பொழுது அமைக்கப்பட்டிருக்கிற அனைத்து கட்டமைப்புகளும் அப்படியே நிரந்தரமாக இருக்க வேண்டும். இன்னும் ஒரு 6 மாத காலமானாலும் நமக்கு 3வது அலையின் தாக்கம் ஏதாவது வரும் என்கின்ற வரக்கூடாது வரும் என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கிற நிலையில் இவை இந்த அனைத்து கட்டமைப்புகளையும் அப்படியே நிரந்தரமாக வைத்திருக்க சொல்லியிருக்கிறோம். பள்ளிகளில் சேர்ப்பதற்கான அந்த நடைமுறைகளை செய்யலாம் என்று அறிவித்திருக்கிறார்கள். நேற்றைக்கு அந்த கூட்டத்தின் முடிவில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார்கள். இந்த இதுக்கப்புறமா இந்த தொற்றின் அளவை குறைவதை பொறுத்து 5ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் அறிவிப்பார். இல்லை, தொடர்ச்சியாக ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. கரும்பூஞ்சைக்கு கூட ஒரு 12 மருத்துவர்களுடனான ஆலோசனை ஒரு குழு அமைக்கப்பட்டு அவர்கள் நேற்றைக்கு ஒரு அறிவிக்கை தந்திருக்கிறார்கள். கொரோனா தொற்றின் அளவு குறைந்திருப்பதால் அந்த நோயின் அளவும் குறையும், கரும்பூஞ்சையின் நோயின் அளவும் குறையும், படிப்படியாக குறையும். இன்னும் 2-3 வாரங்களில் அது இல்லாமலேயே போகும் என்கின்ற அளவிலான ஒரு இடைக்கால அறிக்கையை நேற்றைக்கு மாண்புமிகு முதல்வர். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.